வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். மூத்த குடிமக்களுக்கு அதிகாரம் வழங்குதல், விவசாயிகளின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே மத்திய அரசின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேசத்தில் 2 கோடி விவசாயிகளுக்கு கடன் அட்டைகள் வழங்கும் இயக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் பெண்களையும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களையும் சென்றடைய வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். உலகின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கட்டிடக்கலை நிபுணர்கள் புதுமை சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும். மாமல்லபுரம் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வன்முறையை தூண்டுகின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்தியா பேட்டிங். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இத்திட்ட பயனாளிகளுக்கு கிசான் கடன் அட்டைகளை வழங்கும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில், கடந்த ஓராண்டில் விவசாயிகளுக்கான திட்டம் கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு கடன் அட்டைகள் வழங்குவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சித்ரகூட் என்ற இடத்தில் புந்தேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்திற்கு தாம் இன்று அடிக்கல் நாட்ட இருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், அடுத்த தலைமுறையினருக்கான கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டமாக இது அமையும் என்றும் கூறியுள்ளார். இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு வழித்தடம் உருவாக உள்ள நிலையில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த விரைவு சாலை உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மேலும் பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் மூத்த குடிமக்களுக்கான முகாம்களையும் தொடங்கி வைக்க இருப்பதையும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு முன்னுரிமை மற்றும் கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளின் நலன் போன்ற திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமர் டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தி அமைப்புகள் தொடங்க இருப்பது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் 1.1 ஹெக்டேருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் சிறு, நடுத்தர மற்றும் நிலமற்ற விவசாயிகள் சாகுபடியின் போது ஏற்படும் சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த விவசாயிகள் உற்பத்தி அமைப்புகள் பெருமளவிற்கு உதவிகரமாக இருக்கும் என்றும், விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள், நிதியுதவி, தொழில்நுட்பம், விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் உதவுவதுடன் விவசாயிகளுக்கு விரைவில் வருமானம் கிடைக்கவும் வழிவகை செய்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் வாய்ப்பு வசதிகள் அற்ற இளைஞர்கள், பெண்கள், சமூக பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் ஆகியோரை சென்றடைந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார். சர் சி வி ராமனின் ராமன் விளைவு தொடர்பான ஆய்வை வெற்றிகரமாக மேற்கொண்ட தினம் தேசிய அறிவியல் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், நாட்டில் உள்ள அறிவியல் அமைப்புகளின் தரத்தை மேம்படுத்த மக்கள் உறுதிபூண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்களின் மேம்பாட்டிற்கும் நலனுக்கும் பங்களித்து பணியாற்றுவது அறிவியல் அறிஞர்களின் கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அறிவியல் உணர்வை மேம்படுத்துவதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும், அறிவியல் மனப்பான்மையை அடிப்படை கடமையாக அரசியல் சாசனம் கூறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் 15% குறைவாகவே பெண்கள் உள்ளனர் என்றும், உலக அளவில் இது 30% என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், பல்வேறு துறைகளில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான தேசிய முயற்சியில் விஞ்ஞானிகள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இளம் விஞ்ஞானிகளுக்கு அதிகாரம் அளிக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார்.
அறிவியல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், மக்களின் வாழ்க்கையை வசதிமிக்கதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றுவதற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் கேட்டுக் கொண்டார். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், தமது விஞ்ஞானிகளின் திறன்களையும் கடும் உழைப்பையும் பாராட்டுவதற்கான நாள் தேசிய அறிவியல் தினம் என்றும், அவர்களது புதுப்படைப்பு திறனும் முன்னணி ஆராய்ச்சிகளும் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகுக்கே பயன்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கட்டிடக்கலை நிபுணர்கள் புதுமை எண்ணத்துடன் கூடிய சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். மாமல்லபுரத்தில் அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக் கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், இன்றைய உலகில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றி வருவதால் மாற்றத்திற்கு ஏற்ப கட்டிடக்கலை நிபுணர்களும் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறினார். பாதுகாப்பு மற்றும் நீடித்த தன்மை என்ற இரட்டை கோட்பாடுகள் நிபுணர்களின் அனைத்து திட்டங்களிலும் முக்கிய அம்சங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தண்ணீர் பயன்பாட்டை குறைத்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கட்டடங்களை ஊக்குவிப்பதுதான் இப்போதைய தேவை என்று தெரிவித்த அவர், ஸ்மார்ட் கட்டடங்களை கட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் சாதகமான அம்சங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். நகர்ப்புறங்களில் உள்ளது போன்ற வசதிகள் கிராமப் பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். இந்தியாவில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மொழியாக தமிழ் உள்ளது என்றும், அதன் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவையாக அமைந்துள்ளன என்றும் அவர் கூறினார். காலங்களை கடந்த ஞானமாக உள்ள திருக்குறள் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று தெரிவித்த அவர், பரதநாட்டியத்தின் பிறப்பிடமாகவும் சங்கீத பாரம்பரிய மிகுந்த இடமாகவும் பல்வேறு கலாச்சார வளம் மிக்க மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கிறது என்றார். இந்த நிகழ்ச்சியில் தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கைச்சிலம்பம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார். குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களின் உணர்வுகளை தூண்டி வன்முறைக்கு வித்திடுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்ற காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் கருத்தை மறுத்தார். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அவர் குறை கூறினார். குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் வசிக்கும் எந்தவொரு சிறுபான்மையினரின் குடியுரிமையையும் பாதிக்காது என்றும், மாறாக வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். ராமல் கோவில் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்ததாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தற்போது ஒன்றிணைந்து செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் அமைதி ஏற்பட ஏதுவாக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எதிராக பல பெரிய நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கு கிடைத்து வருகிறது என்று கூறினார். இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு பல்வேறு நாடுகளின் அழுத்தம் அண்மை காலமாக ஏற்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாதம் தங்கள் மண்ணிலிருந்து செயல்படுத்தப்படுவதை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளாத வரை உலக நாடுகளின் எதிர்ப்பை அந்நாடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். ஹபீஸ் சயீது போன்ற தீவிரவாதிகளுக்கு முக்கிய பிரமுகர்களுக்கான அந்தஸ்தை பாகிஸ்தான் அளித்த நிலையில் தற்போது அவர் சிறை தண்டனையை அனுபவிப்பது போதுமானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதியில் உள்ள பாலகோட்டில் இந்தியா தாக்குதல் நடத்தி உலக நாடுகளுக்கு தெளிவான செய்தியை வெளிப்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த சில ஆண்டுகளில் ஒட்டுமொத்த நிலைமையையும் மாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் முப்படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் உள்ளிட்ட ராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் நகர பகுதிகளில் புதிய சாலைகள் அமைப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மாநில மற்றும் தேசிய சாலைகளை பிரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் மத்திய நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த பகுதியில் புதிய மேம்பாலங்கள் அமைப்பது தொடர்பான கோரிக்கைகள் குறித்தும் பரிசீலிக்கப்படும் என்றும் கூறினார். முன்னதாக புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அதிகாரிகளுடன் அமைச்சர் நிதின் கட்கரி ஆலோசனை நடத்தினார். முன்னதாக புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திற்கும் நிதின் கட்கரி சென்றார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லி பகுதியில் தற்போது இயல்பு நிலை திரும்பி வருகிறது. நேற்று வெள்ளிக்கிழமை அன்று தில்லியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மசூதிகளில் வழக்கமான தொழுகை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் எந்தவொரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படவில்லை என்றும், தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பி இருப்பதாகவும் தில்லி காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் வடகிழக்கு தில்லியில் பல்வேறு பகுதிகளுக்கும் நேற்று சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து பேசினார். கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட வன்முறை சம்பவம் குறித்து, அதன் தொடர்ச்சி, தற்போது நிலவும் சூழல் குறித்தும் அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் கேட்டறிந்தார். தொடர்ந்து அமைதி நிலவுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதியை தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ கைது செய்துள்ளது. சகீர் பஷீர் மெக்ரே என்ற அந்த தீவிரவாதி புல்வாமாவின் ஹஜிபால் என்ற இடத்தைச் சேர்ந்தவர் என்றும், அந்த தாக்குதலில் தொடர்புடைய தற்கொலைப்படை தீவிரவாதிக்கும் புகலிடம் அளித்தது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் ஆயுத உதவி, பண உதவியும் அளித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து ஷகீர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய தமிழ்ச் சங்கங்களின் மாநாடு அடுத்த மாத இறுதியில் மதுரையில் நடைபெற உள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த அயலக தமிழ் நூல்களுக்கான பரிசளிப்பு விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். மதுரையில் நடைபெறும் உலக தமிழ்ச்சங்க மாநாட்டில் 26 நாடுகளிலிருந்தும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழ்ச்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ் வள மையங்களை ஏற்படுத்துதல், தமிழ் பண்பாட்டு மையங்களை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கான திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். குடியாத்தம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் காத்தவராயன் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மக்களவைத் தேர்தலுடன் 18 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் காத்தவராயன். இவர் உடல்நலக்குறைவால் நேற்று மரணமடைந்தார். அவரது மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்த காத்தவராயன் தொகுதி பிரச்சினைகளை சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக எடுத்துரைத்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது என்றும், இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுகிறது என்றும் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலக செயலாளர் அரவிந்த் மித்ரா தெரிவித்துள்ளார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் தேசிய அறிவியல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் முக்கிய அங்கம் வகிப்பதாக கூறினார். நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனைகளை ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு பல்வேறு துறைகளில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை நடத்தும் அதிகாரியாக சட்டசபை செயலாளர் கி சீனிவாசனை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2 தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 26 தேதி நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த தேர்தலை நடத்தும் அதிகாரியாக சட்டமன்ற செயலாளர் கி சீனிவாசனும், உதவி தேர்தல் அதிகாரியாக கூடுதல் செயலாளர் ப சுப்பிரமணியமும் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கரளவாடி கிராமத்தில் விவசாய நிலத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 யானைகள் உயிரிழந்தன. விவசாயி ஒருவர் தனது கரும்பு தோட்டத்தை சுற்றி மின்வேலி அமைத்திருந்தார்.
அதில் இரண்டு யானைகள் சிக்கியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், இந்த சம்பவத்தை அடுத்து தலைமறைவான விவசாயியை வனத்துறையினர் தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபி சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பேரணிகள் நடைபெற்றன. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபி சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று பேரணி நடைபெற்றது. சென்னையில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற பேரணியில் பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன், மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன், நடிகர் ராதா ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய இல கணேசன், இந்த சட்ட திருத்தத்தால் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வராது என்றும், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் கூறினார். இந்த பேரணியின் முடிவில் இல கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று தலைமை செயலாளரிடம் மனு ஒன்றை அளித்தனர். நெல்லையில் நடைபெற்ற பேரணியை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த இந்த பேரணியின் முடிவில் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தேர்தலை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். கோவையில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வானதி சீனிவாசன் தலைமையில் செஞ்சிலுவை சங்கத்திலிருந்து புறப்பட்ட பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. அப்போது பேசிய வானதி சீனிவாசன், இந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் சிறுபான்மையின மக்கள் மனதில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். காஞ்சிபுரத்தில் மாநில செயலாளர் கே டி ராகவன் தலைமையில் காவலன் கேட் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. இதன் முடிவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுந்தரமூர்த்தியிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் மகளிர் அணி மாநில தலைவர் ஏ ஆர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற பேரணியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதன் முடிவில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை தூண்டிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் மாநில செயலாளர் கருணாகரன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகே இருந்து புறப்பட்ட பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நிறைவடைந்தது. இதில் பங்கேற்றவர்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தால் ஏற்படும் நன்மை குறித்து எடுத்துரைத்தனர். ஈரோட்டில் பிஜேபி தேசிய இளைஞர் அணி தலைவர் முருகானந்தம் தலைமையில் காலிங்கராயன் விருந்தினர் மாளிகையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை குடியுரிமை திருத்தச் சட்ட ஆதரவு பேரணி நடைபெற்றது. கோவிட் பாதிப்புக்குள்ளாகி உலகம் முழுவதும் 60,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,600 தாண்டியிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நியூசிலாந்து மற்றும் மலேசியாவில் 2 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் பணியாற்றும் ஜப்பானை சேர்ந்த பெண் கடந்த ஜனவரி மாதம் ஜப்பான் சென்றிருந்ததாகவும், தற்போது அவருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மலேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் நியூசிலாந்தை சேர்ந்த பெண் ஒருவர் அண்மையில் ஈரான் சென்றுவிட்டு ஆக்லாந்து வழியாக பாலி வந்தபோது அவருக்கு இந்த தொற்று இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்திருப்பதாக நியூசிலாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இதுவரை சீனாவில் அதிகபட்சமாக 2,800 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில், உலகம் முழுவதும் 60,000 மேற்பட்டோருக்கு இந்த நோய் தொற்று இருப்பது உறுதிப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பனிபடர்ந்த மலைகள், ஆப்பிள் தோட்டங்கள், இயற்கை எழில் தவழும் தால் ஏரி, இவை மட்டும்தான் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் செல்வங்களா என்ன? நாள் ஒன்றுக்கு 70 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தியும் இப்பகுதியில் பெரிய சாதனை என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. நாட்டின் பல பகுதிகளில் வெண்மை புரட்சி கண்டிட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தருணத்தில் அரசு மற்றும் தனியார் துறையின் ஒத்துழைப்போடு ஜம்மு காஷ்மீரில் நாள் ஒன்றுக்கு 70 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இம்முயற்சியின் வெற்றியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கும் பால் உற்பத்தி மையங்களுக்கும் பெரும் பங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. பால் உற்பத்தியில் புதிய சாதனையை படைக்கும் முயற்சியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஈடுபடுத்தப்படுவதற்கு ஊக்கமளிக்கப்படுகிறார்கள் என்று இத்துறையின் அரசு முதன்மை செயலர் டாக்டர் ஹஸ்கர் ஹசன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பால் உற்பத்தியை அதிகரிக்க கால்நடை மேம்பாடு, புதிய கால்நடை இனங்களின் அறிமுகம், மாட்டுத்தீவன மேம்பாடு, பால் கொள்முதல், பால் பதனிடுதல், கால்நடைகளுக்கான சுகாதார திட்டம்,
மற்றும் எதிர்பாராத வகையில் நிகழும் ஆபத்துக்களை சமாளிப்பதற்கான மேலாண்மை ஆகியவற்றுக்கு அரசு முன்னுரிமை தரவிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் 2 பசுக்களை கொண்ட பால்வள மையங்களை அமைக்க மத்திய அரசின் கால்நடை மற்றும் பால்வளத்துறை முன்வந்துள்ளது. காஷ்மீரில் பால் உற்பத்தி செய்வது ஒரு பெரும் முயற்சி என்றால் அதை சந்தைப்படுத்துவது மற்றொரு பிரச்சனையாக இருக்கிறது என்கிறார் டாக்டர் ஹஸ்கர் ஹாஷன். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் ஆய்வின்படி நாள் 1க்கு 70 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி என்ற சாதனையை படைத்து பால் உற்பத்தி செய்யும் முன்னோடி மாநிலங்களின் பட்டியலில் ஜம்மு காஷ்மீர் இடம்பெற்றுள்ளது என்பது சிறப்பு செய்தி. அடுத்து வருவது உலக செய்திகள். பாகிஸ்தானின் தெற்கு சிந்து மாகாணத்தில் ரோஹ்ரி ரயில் நிலையத்திற்கு அருகே ஆளில்லாத ரயில்வே கிராசிங்கை பேருந்து கடந்தபோது ரயில் மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20 பேர் உயிரிழந்தனர், 60 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் காவல்துறை அதிகாரி ஷஃபீக் அகமது தெரிவித்துள்ளார். ராவல்பிண்டியிலிருந்து கராச்சி நோக்கி சென்ற விரைவு ரயில் காந்த்ரா ரயில் நிலையத்தை கடந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் பேருந்தில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார். ரயில் மோதியதில் பேருந்து உடைந்து நொறுங்கியதாகவும் பலரின் உடல் சிதறி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இருந்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையில் வரும் டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முடிவு செய்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவராகவும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சமகி ஜன பாலவேகாயா கூட்டணியின் தலைவருமான பிரேமதாசா தேர்தல் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்துவதோடு கொழும்பு தொகுதியிலிருந்து முதன்முறையாக போட்டியிட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கேயும் கொழும்பு தொகுதியில் போட்டியிடவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. கிறிஸ் சர்ச்சில் இன்று காலை தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி தொடக்க ஆட்டக்காரர்களாக மயங்க் அகர்வால், பிருத்வி ஷா களமிறங்கினர். மயங்க் அகர்வால் 7 ரன்னுக்கும் பிருத்வி ஷா 54 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். கேப்டன் விராட் கோலி 3 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். ரஹானே 7 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்து விளையாடி வருகிறது. 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் நியூசிலாந்து அணி 1வது டெஸ்டில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியிலும் வென்று தொடரை கைப்பற்ற நியூசிலாந்து போராடும். அதே நேரத்தில் 2வது போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்ய இந்திய அணி கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. +2 தேர்வு முடிவுகள் April 24 வெளியிடப்படும். 10ஆம் வகுப்பிற்கு May 4 தேதியும் 11ஆம் வகுப்பிற்கு May 14 தேதியும் முடிவுகள் வெளியாகும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் K.A. செங்கோட்டையன் தகவல். தினத்தந்தி. பத்திரப்பதிவுக்கு முன்பே நிலங்களை உட்பிரிவு செய்து அங்கீகாரம் அளிக்கும் நடைமுறை அமல், தமிழக அரசு உத்தரவு. தினமணி.
நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் மாநில தேர்தல் ஆணையம் தீவிரம். தினமலர். டிஎன்பிஎஸ்சி ஊழியர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அரசு அனுமதி. தினகரன். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கல்வி கட்டணத்தை குறைக்க துணைவேந்தர் உறுதி. தீக்கதிர். அரசியல் சட்டம் 21வது பிரிவை விவாதிக்க மக்கள் முன்வர வேண்டும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹி கருத்து. இந்து தமிழ் திசை. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. சர்வதேச துருவக்கரடிகள் தினத்தை முன்னிட்டு கோப்பன்ஹேகன் வனவிலங்கு சரணாலயத்தில் குட்டி துருவக்கரடி ஒன்று தாயின் பாதுகாப்பிலிருந்து தனியாக வெளியே செல்ல முதல் அடியை எடுத்து வைக்க பழக்கப்படுத்தப்பட்டது. கடந்த டிசம்பர் 6 இந்த துருவக்கரடி பிறந்தது. அப்போது முதல் அது தொடர்ந்து தாயின் அரவணைப்பிலேயே எந்த நேரமும் இருந்து வந்தது. அவ்வப்போது மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இந்நிலையில் அது வசிக்கும் குகைக்கு வெளியே நேற்று அது விடப்பட்டது. தண்ணீரில் நீந்தியும் பனிக்கட்டிகள் மேல் விளையாடியும் அது சேட்டைகளை செய்தது. இதை அந்த வனவிலங்கு சரணாலயத்திற்கு வந்த பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்தனர். ரஷ்யாவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் அலெக்சி மொல்கனவ் பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். அடி ஆழத்தில் 180 மீட்டர் நீந்தி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். பனிக்கட்டி நீருக்கு அடியில் அவர் 3 நிமிடம் நீந்தினார். ஏற்கனவே பல்வேறு வகையான சாதனைகளையும் அவர் படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மூத்த குடிமக்களுக்கு அதிகாரம் வழங்குதல், விவசாயிகளின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே மத்திய அரசின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேசத்தில் 2 கோடி விவசாயிகளுக்கு கடன் அட்டைகள் வழங்கும் இயக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். அறிவியல் ஆராய்ச்சியின் தாக்கம் பெண்களையும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களையும் சென்றடைய வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். உலகின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு கட்டிடக்கலை நிபுணர்கள் புதுமை சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும். மாமல்லபுரம் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. குடியுரிமை திருத்த சட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை பரப்பி வன்முறையை தூண்டுகின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்தியா பேட்டிங். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.